ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவில் எக்ஸாம்பிள் 3.46 பார்க்குறோம். ஆல்ஃபா கமா பீட்டா ஆர் தி ரூட்ஸ் ஆஃப் தி ஈக்வேஷன்ஸ். ஃபைண்ட் தி வேல்யூஸ் ஆஃப் ஆல்ஃபா பை பீட்டா ப்ளஸ் பீட்டா ஃபை ஆல்ஃபா. செகண்ட் ஒன், ஆல்ஃபா ஸ்கொயர் பை பீட்டா ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் ஃபை ஆல்ஃபா கண்டுபிடிக்கணும். ஜெனரல் ஃபார்ம் ஆஃப் த குவாட்ராடிக் ஈக்வேஷன் அப்படின்னா ஏஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பிஎக்ஸ் ப்ளஸ் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. இங்கே என்ன ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்கன்னா 3x ஸ்கொயர் ப்ளஸ் 7x மைனஸ் 2 ஈக்குவல் டு ஜீரோன்னு கொடுத்துருக்காங்க. எக்ஸ் ஸ்கொயர் கோஎஃபிஷியன்ட் ஏ, ஸோ ஏனோட வேல்யூ வந்து 3. எக்ஸ் கோஎஃபிஷியன்ட் பினால் பியினோட வேல்யூ வந்து 7. சி இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 2 எடுத்துக்கிறோம். சம் ஆஃப் தி ரூட்ஸுக்கு ஃபார்முலா வந்து ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா இஸ் ஈக்குவல் டு மைனஸ் பி பை ஏ மைனஸ், இங்கே பியினுடைய வேல்யூ வந்து 7, ஸோ மைனஸ் 7/3 எழுதுகிறோம். நெக்ஸ்ட்டு ஆல்ஃபா இன்டு பீட்டா ப்ராடக்ட் ஆஃப் தி ரூட்ஸு ஆல்ஃபா பீட்டா இஸ் ஈக்குவல் டு சி பை ஏ, சீனோட வேல்யூ வந்து மைனஸ் 2, ஸோ மைனஸ் 2/3. ப்ரோமோட்டர் ஒன்றில் ஆல்ஃபா பை பீட்டா ப்ளஸ் பீட்டா பை ஆல்ஃபான்னு கொடுத்துருக்காங்க. ஆல்ஃபாவை கிராஸ் மல்டிபிகேஷன் பண்ணோம் அப்படின்னா ஆல்ஃபா ஸ்கொயர், பீட்டாவை பண்ணால் பீட்டா ஸ்கொயர் வருது. ஸோ அதனால் நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஆல்ஃபா ஸ்கொயரையும் பீட்டா ஸ்கொயரையும் கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயருக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னா ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா தி ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 ஆல்ஃபா பீட்டா. இங்கே ஆல்ஃபா பீட்டோட வேல்யூ வந்து மைனஸ் 7/3, ஸோ மைனஸ் 7/3 தி ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 இன்ட்டு ஆல்ஃபா பீட்டோட வேல்யூ வந்து மைனஸ் 2/3. மைனஸ் 7/3 ஸ்கொயர் பண்ணால் மைனஸை ஸ்கொயர் பண்ணால் ப்ளஸ்ஸு 49/9 வருது. மைனஸ் இன்டு மைனஸ் ப்ளஸ் 2 2 4/3 வருது. ஸோ எல்சிஎம் எடுக்கிறோம் டினாமினேட்டருக்கு. 9,3க்கு எல்சிஎம் பார்த்தோம் அப்படின்னா 9 வருது. டேக் ஃபஸ்ட் டேர்ம் எடுத்துக்கிறோம், 49/9 எல்சிஎம்மால் மல்டிப்ளை பண்ணோன்னா 9 கேன்சல் ஆகிடுது, 49 கிடைக்குது. ப்ளஸ் நெக்ஸ்ட்டு 4/3 எடுத்துக்கிறோம், அதை வந்து 9 கட் கொடுத்தோம் அப்படின்னா 3 3 9 வருது. 4 3 12, 12 49 ஆட் பண்ணால் 61/9. ஆல்ஃபா ஸ்கொயர் பீட்டா ஸ்கொயர் வேல்யூ வந்து 61/9 வருது. நெக்ஸ்ட்டு ஆல்ஃபா கியூப் ப்ளஸ் பீட்டா கியூபோட வேல்யூவை கண்டுபிடிக்கிறோம். இதுக்கு வந்து நான் வந்து ஃபேக்டரைஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணுறேன். ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா இன்ட்டு ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் மைனஸ் ஆல்ஃபா பீட்டா. ஏன் அப்படின்னா ஏற்கனவே நம்ம ஆல்ஃபா ஸ்கொயர் பீட்டா ஸ்கொயர் வேல்யூ கண்டுபிடிச்சி வச்சதுனால இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம். ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாவோட வேல்யூ வந்து மைனஸ் 7/3. நெக்ஸ்ட்டு ஆல்ஃபா ஸ்கொயர் பீட்டா ஸ்கொயரோட வேல்யூ வந்து 61/9 ப்ளஸ் மைனஸ் ஆல்ஃபா பீட்டாக்கு பதிலாக நம்ம வந்து மைனஸ் 2/3 போட்டோன்னா ப்ளஸ் 2/3 வருது. மைனஸ் 7/3 இன்ட்டு இதுக்கு எல்சிஎம் பார்க்குறோம், 9,3க்கு எல்சிஎம் வந்து 9. ஸோ 61/9 9 மல்டிப்ளை பண்ணோன்னா 61 தான் கிடைக்கும். 2/3 9 மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 3 வரும். இப்போ 3 2 6 வருது. மைனஸ் 7/3 இன்ட்டு 61 6 ஆட் பண்ணோம் அப்படின்னா 67/9 வருது. இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா ப்ளஸ் இன்டு மைனஸ் 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 469/27 வருது. இது ஆல்ஃபா கியூப் ப்ளஸ் பீட்டா கியூபோட வேல்யூ வந்து மைனஸ் 469/27. நெக்ஸ்ட்டு ரோமோட்டர் ஃபஸ்ட்டு பார்க்குறோம். ரோமோட்டர் ஒன்றில் ஆல்ஃபா பை பீட்டா ப்ளஸ் பீட்டா பை ஆல்ஃபான்னு கொடுத்துருக்காங்க. இதை நம்ம கிராஸ் மல்டிபிகேஷன் பண்ணுறோம். ஆல்ஃபா பை பீட்டா ப்ளஸ் பீட்டா ஃபை ஆல்ஃபாவை கிராஸ் மல்டிபிகேஷன் பண்ணால் அப்படின்னா ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் பை ஆல்ஃபா இன்ட்டு பீட்டான்னு வருது. ஆல்ரெடி நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் ஆல்ஃபா ஸ்கொயருக்கு பீட்டா ஸ்கொயரோட வேல்யூ வந்து என்ன அப்படின்னா 61/9. ஆல்ஃபா பீட்டோட வேல்யூ வந்து மைனஸ் 2/3, ஸோ டிவைடட் பை மைனஸ் 2/3 போடுறோம். இப்போ இதை ரெசிப்ரோக்கல் பண்ண போகிறோம். 61/9 இன்ட்டு மைனஸ் 2/3 ரெசிப்ரோக்கல் பண்ணோம் அப்படின்னா மைனஸ் 3/2 வருது. 3 9 கட் கொடுத்தா அப்படின்னா 1 3 3, 3 3 9 வருது. ஸோ 61 மைனஸ் 1 அப்ளை பண்ணோம் அப்படின்னா மைனஸ் 61/3 2 6, மைனஸ் 61/6 வருது. ஸோ ரோமோட்டர் 1 ஆன்சர் வந்து மைனஸ் 61/6. ரோமோட்டர் 2 ஆன்சர் வந்து புக்கில் வந்து தப்பாக கொடுத்துருக்காங்க. ஆல்ஃபா ஸ்கொயர் பீட்டா ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் ஆல்ஃபாவோட வேல்யூ வந்து புக்கில் ராங்காக செய்திருக்காங்க. இது எக்ஸாம்பிள் சம் தான், இருந்தாலும் இது ராங்காக செய்திருக்காங்க, அதனால் ஒழுங்காக கவனிங்க. ஆல்ஃபா ஸ்கொயர் பீட்டா ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் ஆல்ஃபா இதை கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணுறோம். கிராஸ் ஆல்ஃபா ஸ்கொயரையும் ஆல்ஃபாவையும் கிராஸ் பண்ணால் ஆல்ஃபா கியூப் கிடைக்குது. ப்ளஸ் பீட்டாவையும் பீட்டா ஸ்கொயரையும் கிராஸ் பண்ணால் பீட்டா கியூப் டிவைடட் பை ஆல்ஃபா இன்டு பீட்டா.
இப்போ ஆல்ஃபா கியூ பீட்டா கியூட வேல்யூ வந்து நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கதை இங்கே அப்படியே சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஆல்ஃபா கியூ ப்ளஸ் பீட்டா கியூட வேல்யூ வந்து -469/27. ஆல்ஃபா பீட்டாவோட வந்து -2/3. -469/27 இன்ட்டு 2/3 ரெசிப்ரோக்கல் பண்ணுறோம். ரெசிப்ரோக்கல் பண்ணால் -3/2 வருது. இப்போ 3 ஐயும் 27 என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம கட் கொடுக்கலாம். 1 3 3, 9 3 ஜா 27. ஸோ 1/9 வருது. இப்போ மைனஸ் இன்னும் மைனஸ் மைனஸ் 469 -1 அட்லே பண்ணால் -+469 வருது. 9 2 ஜா 18 வருது. அப்போ 469/18 ஆன்சராக வருது. புக் ஆன்சர் இதில் ராங்காக இருக்கும், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த மெத்தட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.